So in keeping with the theme of our conference these 2 days, we want to hear brothers from the younger generation share their word with us, especially those who are elders of churches. So in this session, we will hear Brother Victor, who is an elder in a small village church in Tamil Nadu called Tirukattupalli. He's been with us a number of years, and he'll speak in Tamil, and Brother Michael will translate. Please come forward. தேவனுடைய திருச்சபையிலே குடும்பமாய் எங்களை வைத்து பாதுகாக்கிற பேரன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். I want to thank God for keeping us as a family in the church and preserving us. கடந்த நாட்களில் நான் யோசுவாவை குறித்து நான் தியானித்தது உண்டு. Lately I have been meditating on Joshua. ஒரு தலைமுறை மோசேயினுடைய தலைமைத்துவத்துக்கு பிறகு யோசுவாவுக்கு தேவன் அவரை தெரிந்து கொண்டு அந்த லீடர்ஷிப்பை தேவனிடத்தில் யோசுவாவினிடத்தில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see that after one generation of leadership and authority which Moses exercised, that leadership and authority being passed over to Joshua. யோசுவாவினிடத்திலிருந்து நான் சில காரியங்களை நான் பார்த்தது உண்டு. I have seen a few things from Joshua. யோசுவாவை அவ்வளவு சர்வசாதாரணமாய் தேவ மனுஷனாகிய மோசே ஒரு ஊழியக்காரனாய் ஏற்படுத்தியிருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இட்ஸ் நாட் an easy matter that Moses chose Joshua to be a man of God to lead after him. அவனை பணிவிடைக்காரன் ஊழியக்காரன் என்று நாம் வாசிக்கிறோம். We read about him as a servant, as one a helper. மோசே யோசுவாவினிடத்தில் அட்லீஸ்ட் ஒரு மூன்று விஷயங்களையாவது அவர் கவனித்திருந்திருக்க வேண்டும். At least three things should have been noted by Moses regarding Joshua. தன்னுடைய பணிவிடைக்காரனை அமர்த்துவதற்கு முன்னதாகவே ஒரு சில விஷயங்களை அவனுடைய வாழ்வு பிராயத்தில் கவனித்திருக்க வேண்டும். Before Moses engaged him as a servant, as a young man, Moses should have observed at least two or three things. தன்னுடைய வாழ்வு பிராயத்திலேயே யோசுவா ஒரு காரியத்தை முடிவு செய்தது என்னவென்றால், இந்த முறுமுறுக்கிற குறை சொல்லுகிறதான இந்த லட்சக்கணக்கான இந்த சந்ததியிலிருந்து நான் வேறு பிரிந்து நான் நிற்பேன் என்று அவன் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய்து கொண்டான். Even as a young man, he purposed in his heart, he took a decision that from this millions of people who are murmuring and grumbling, I will stand apart from that generation, from those people. அந்த இஸ்ரவேலர்களோடு கூட சில மிக்சட் பீப்புள் கூட அதில் இருந்தார்கள். There was a mixed people who came out along with the Israelites. அப்படிப்பட்டதான இந்த முறுமுறுக்கிறதான இந்த சந்ததியிலிருந்து நான் இவர்களோடு இதாதபடிக்கு தேவ மனுஷனாகிய மோசேயோடு தான் நான் இருப்பேன் என்பதை தன்னுடைய வாழ்வு பிராயத்தில் அவன் நிர்ணயித்துக் கொண்டான். He determined when he was a young man that I will not take my stand along with these people who will murmur and grumble, but I will be with Moses. இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் மோசே கவனித்திருந்திருப்பார். Moses would have noticed a second thing also in Joshua. அந்த பாளையத்தில் அந்த கேம்ப்ல ஆயிரக்கணக்கான ஒர்க்ஸ் இருந்திருக்கும். அந்த ஒர்க்ஸ் எல்லாவற்றுக்கும் வாலண்டியராக தன்னார்வத்துடன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஒவ்வொரு ஒர்க்குக்கும் there were so many works which were activities which were required in the camp, and Joshua put himself as a volunteer and voluntarily helped in all those activities. No, Moses noted that. லட்சக்கணக்கான ஒரு பீப்புள் இருக்கிறதான ஒரு கேம்ப்ல எவ்வளவு வேலைகள் இருந்திருக்குங்கிறது நமக்கு நினைச்சு பார்க்க கூட முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசுவா அவைலபிளா இருந்தார். We can imagine that in a camp where there are lakhs of people, so much of work would have been there, and Joshua was available for those works. அதை மோசே கவனித்திருந்திருப்பார். And Moses would have noted that also. அதில்லாதபடிக்கு அந்த கொடுக்கப்பட்டதான அந்த வேலையிலும் அந்த ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ், ஒரு பணிவிடக்காரனா இருக்கும் பொழுது ஒரு வேலை சொன்னா அந்த வேலையை வந்து முழு பலத்தோடு கூட அதை செய்து முடிக்கிறதான அந்த ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸையும் மோசே கவனித்திருந்திருப்பார். And Moses would have also noted in all those activities, Joshua threw himself with all his might and did everything so faithfully,
And Moses noted that faithfulness with which he completed the tasks. இப்படிப்பட்ட யோசுவாவை தன்னுடைய பணிவிடைக்காரனாய் மோசே பணித்து கொண்டார். And this kind of a servant, Joshua, you know, Moses appointed him as his personal servant. 40 ஆண்டு கால ஒரு ட்ரெய்னிங். 40 years of training. அந்த 40 ஆண்டு கால அந்த கஷ்டமும் கடினமும் நிறைந்ததான அந்த வனாந்திர பகுதியில் அவருடைய காரியங்களிலிருந்து நான் ஒரு மூன்று விஷயங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to show three things from those days they spent in the desert, 40 years of difficulty and you know, so much of hardship, whatever they learned. யோசுவாவுடைய தாழ்மையை நான் படித்துக் கொண்டேன். I learned about Joshua's humility. யோசுவாவுடைய விசுவாசத்தை படித்துக் கொண்டேன். I learned about Joshua's you know faith. யோசுவாவுடைய அந்த டிவோஷன் அந்த ஸ்பிரிட்டை நான் அவரிடத்தில் கற்றுக்கொண்டேன். And I learned from him that spirit of devotion which Joshua had. முதலாவது அவரிடத்தில் இருந்ததான ஒரு தாழ்மையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to show that humility which Joshua had. நாம் இங்கே யாத்ராகமும் 17 அதிகாரத்தில் நாம் முதலாவது யோசுவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read first about Joshua in Exodus chapter 17. அங்கே ரெவிதிமிலே அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுடைய யுத்தம் பண்ணும் முடிக்கு வருகிறார்கள். யாத்ராக புஸ்தகம் 17 அதிகாரம். We see here that in Rephidim the Amalekites they come to for a battle with Israelites. அங்கே நாம் மோசே அவரிடத்தில் ஒரு காரியத்தை பணிக்கிறார், யுத்தம் பண்ணும்படிக்கு பணிக்கிறார். And Moses commands Joshua to lead out the people into battle. அங்கே நாம் வாசிக்கிறோம் 13 வசனம், யோசுவா அமலேக்கியையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான் என்று வாசிக்கிறோம். We read in verse 15. 13 வசனம். Verse 13. Joshua and his troops crushed the army of Amalek, putting them to the sword. அங்கே யோசுவாவுடைய ஒரு தாழ்மை எப்படிப்பட்ட தாழ்மை என்றால், 9 வசனத்தில் மோசே அவரிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். You know, you can see the humility of Joshua in this, that Moses tells, you know, Joshua that tomorrow I will stand at the top of the hill with the rod of God in my hand. அவருக்கு என்ன தெரிந்திருக்கிறது என்றால், இந்த அமலேக்கியர்களை நான் சங்கரிக்க முடிந்தது எதனால் என்றால், என்னுடைய வல்லமையினால் என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய மனுஷன் தேவனுடைய கோலை உயர்த்தி ஜெபமணி கொண்டிருக்கிறார், அந்த தேவனுடைய வல்லமையினாலும் இன்னொரு தேவ மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால தான் நான் இங்கே ஒரு ஜெயத்தை அடைய முடிகிறது என்பதை அந்த தாழ்மையில் அவர் இருந்தார். Joshua was remaining in that humility. He knew that it is not because of him that the battle was won, but because there was a man of God who was lifting up the rod of God and praying for him. இந்த தேவனுடைய கோலுடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் எகிப்திலிருந்து செங்கடல் வரை பல சூழ்நிலைகளில் அவர் பார்த்தவர். And the power or the authority in the rod of God Joshua had seen even in the time when Moses lifted it up and the Red Sea parted for them. பின்னாட்களில் கானான் தேசத்தில் உள்ளதான ராட்சசர்களை ஜெயிப்பதற்கு முன்னதாகவே தேவன் வனாந்திரத்தில் இப்படிப்பட்ட அமலேக்கியர்களை அவருக்கு ஒரு ட்ரைனிங்காக கொடுத்தார். And later on when Joshua had to overcome the Canaanites, for that period God had given Joshua the training now against the Amalekites. அவர் மாத்திர தாழ்மை இல்லாதபடிக்கு இருந்திருப்பார், ஆனால் பின்னாட்களெல்லாம் அவர் அந்த ஜெயின்ஸ் எல்லாம் அவரால் ஜெயித்திருக்க முடியாது. If Joshua had not remained in humility at this time, he would not have been able to destroy the giants in the later days. நான் கான்ட்ராஸ்டன் அண்ட் சிம்சனை காண்பிக்க நான் விரும்புகிறேன். I want to show a contrast with Simpson, with Samson. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். We read in Judges 15. சிம்சோன் பிலிஸ்தியர்களை ஒரு கழுதையினுடைய தாடை எழும்பினால் ஒரு 1000 பேரை கொன்ற விஷயத்தை 15 வசனத்தில் வாசிக்கிறோம். We see here that 15 அதிகாரம் 15 வசனம். We read in 15th verse, it says that with a donkey's jawbone Samson had killed 1000 Philistines. 1000 பேரை கொன்று போட்டவுடன் 16 வசனத்தில் சிம்சோன் என்ன சொன்னாருங்கிறதை ஆவியானவர் அங்கே அந்த ரெக்கார்ட் ஆயிருக்கிறது. ஒரு கழுதையின் தாடை எழும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எழும்பினால் 1000 பேரை நான் கொன்றேன் என்றான். You can see here how the Holy Spirit has recorded what Samson told after he had killed the 1000 Philistines.
heap upon heaps, all with a donkey's jaw. I have killed 1,000 men. In the spirit, in the Simpsonude spirit, Yoshua avi vegu tholaivil, in the spirit illadapidiki or avi nam Yoshua nadathil nam paarkrom. We can see a spirit in Joshua which was totally different, far removed from the spirit of Joshua. Simpson and or taadi elimbinal 1000 peri kuviyal kuviyalagil endral inge or 100 per kadakranga, innoru edathil or 200 per kadakranga, innoru edathil or 100 per kadakranga. அப்படி குவியல் 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 குவியலாக 1,000 பேரை கொன்றவுடன் தன்னுடைய ஆவியில் தன்னுடைய பெருமை அடைந்தவனாய், ஐ ஹாவ் கில், நான் 1,000 பேரை இந்த சாதாரண இந்த எலும்பை கொண்டு நான் கொன்றேன் என்று சொல்லி பெருமிதமாய் தேவனுடைய வல்லமையை மறந்து நான் சாதித்ததாக அவன் பெருமை பாராட்டி கொண்டதை நாம் வாசிக்கிறோம். We can imagine, we can picture in our mind how Samson had killed 1,000 people. And he said they were lying in heaps. That is, in one heap there were 100, in another heap there were 200, in another heap another 200. Like this, he saw many heaps, and then he took the credit for himself and said, I have killed heaps of one heaps of this Philistines with just one donkey's jawbone. And the vaarthai avan solli muditha udanaiyagave devan avanai shikshithar. The moment that word left Samson's mouth, the Lord rebuked him. 15-18 வசனத்தில் வாசிக்கிறோம், மிகவும் தாகம் அடைந்து அவன் தாகத்தினால் செத்து போகக்கூடிய அளவுக்கு அவன் தாகம் அடைந்தான். You know, he became so thirsty that he was to the point of death. He was almost dying of thirst. அந்த சூழ்நிலையில் தாகத்துக்காய் தேவனை நோக்கி கெஞ்சும் பொழுது அந்த க்ஷணப்பொழுதே அவன் ஒரு உணர்வடைந்தான், ஆண்டவரே இந்த ரட்சிப்பு தந்தது நீதான் என்பதை 18 வசனத்தில் வாசிக்கிறோம். The moment he had that thirst, in a moment he repented and he saw that, you know, Lord, you had given this wonderful deliverance for me. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக நான் 1,000 பேரை கொன்றேன் என்று சொன்னவன், a few moments ago he had said that I had killed 1,000. தேவன் அவனை சிட்சித்த மாத்திரத்தில் ஆண்டவரே இவ்வளவு பெரிய இரட்சிப்பை தேவர் நீர் அல்லவா கொடுத்தீர் என்றான். The moment Lord chastised him, he immediately gave the credit to God and said, you help me to have this wonderful deliverance. தேவன் அற்புதமாய் அந்த இடத்துல ஒரு தண்ணீரை கொண்டு வந்து அவனுடைய தாகத்தை தீர்த்து அவனை பிழைக்க வைத்தார். The Lord miraculously brought forth water there and satisfied his thirst and made him to live. அம்பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு ஜெயத்திலும் நாம் கிரெடிட்டை நாம் எடுக்க முடியும். சிம்சோனை போல. For every, you know, victory that we experience, we can take credit like how Samson took. ஆனால் யோசுவாவிற்கு வித்தியாசமாக தேவனுடைய கோல், தேவனுடைய வல்லமையினாலும், எனக்காக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறால் தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னால் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அமலேக்கியர்களை கொல்ல முடிகிறது என்பதான தாழ்மையில் தரித்திருந்த மனுஷன் யோசுவா. But Joshua was a man who lived in humility. He could see that the spirit of God and Jesus Christ helping him to have victory against the Amalekites. நாம் அவருடைய தாழ்மை இன்னொரு இடத்துல கூட நாம் வாசிக்கிறோம். You can read about his humility in another place also. என்னாகும் புஸ்தகம் 11 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Numbers. என்னாகும் 11 அதிகாரம். 11, Numbers 11. 70 மூப்பர்களுக்கு முன்னதாக பப்ளிக்காய் மோசே யோசுவாவை கடிந்து கொண்டதான ஒரு நேரம். என்னாகும் புஸ்தகம் 24 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். Numbers chapter 11 verse 24 onwards. This was a place where Moses was publicly rebuking Joshua. 25th vasanathil aaviyanavar 70 mel devan nirangi vekkirar, aaviyanavar vekkapidugirar. In verse 25, the Lord came down on the cloud and the Lord took spirit of that was on Moses and put it on the 70 elders. Palayathukku veliye Eldathum Medathum theerkadarisanam solugirargal. And two people outside the camp, they were also prophesying, Eldad and Medad. இந்ததான இந்த காரியங்களை ஒரு பிள்ளையாண்டான் வந்து மோசேயின் இடத்தில் இந்த காரியத்தை தெரிவிக்கிறார்கள். And a young man, some young men ran and told Moses what was happening. 28 வசனத்தில் வாசிக்கிறோம், மோசேயினுடைய வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனுமாகிய யோசுவா ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். And Joshua the son of Nun, one of Moses personally chosen assistant, protested, sir, make them stop. மோசே அதற்கு, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயே என்று கடிந்து கொள்கிறதை நான் வாசிக்கிறோம். We can see how Moses rebukes him saying, are you jealous for my sake? கர்த்தருடைய ஆவியானவர்
அவர்கள் மேல் இறங்கி பண்ணினால் நலமாயிருக்குமே என்று சொல்கிறது நாம் வாசிக்கிறோம். We see here how Moses is saying that it will be good if the spirit of the Lord would rest upon all. இந்த வாலிப பிராயத்தில் யோசுவாவை இப்படி மோசே ஒரு கடிந்து கொள்ளாது இருந்திருப்பாரானால், if when Joshua was a young man Moses had not rebuked him like this, ஒரு நாளில் என்ன நடந்திருக்கும் என்றால், one day what would have happened would have been, பின்னாட்களில் நாம் வாசிக்கிறோம் கோரா ஒரு 256 பேரை நிறுத்தி கொண்டு மோசஸ் அகேன்ஸ்டாய் ஒரு கூட்டமாக எழும்பி வருகிறார்கள். We read about another rebellion which Korah instigated with along with 250 other prominent people. இப்படி ஒரு கடிந்து கொள்ளுதல் யோசுவாவுக்கு இல்லாது இருந்திருக்குமானால் யோசுவா என்ன செய்திருந்திருப்பார் என்றால் கோராவனுடைய குரூப்பை நிறுத்தி மோசேக்காக ஒரு மனுஷீகமான ஒரு வைராக்கியம் பாராட்டி அந்த 256 பேருக்கு விரோதமாய் இவர் ஒரு கூட்டம் கூடி அங்க ஒரு ஃபைட் கலகம் நடந்துருந்துருக்காங்க. If you know Moses had not rebuked Joshua at this time, when Korah rebelled against Moses, Joshua would also would have collected a group of people and started fighting in a carnal way against Korah. மோசேக்காக ஒரு வைராக்கியம் காண்பித்து அவர் கலகம் அடைந்திருப்பார். He would have shown a carnal, you know, zeal for Moses and he would have got, I mean, had this kind of a rebellion. அவர் ஆரம்பத்திலேயே இந்த ஸ்பிரிட்டை பார்த்துட்டு யோசுவாவை அவர் கடிந்து கொண்டார். Moses recognized this spirit in of the zeal, you know, a carnal zeal in Joshua at a young age and rebuked him for that. நீ எனக்காக மனுஷிகமான வைராக்கியம் பாராட்டாதே. Don't have a, you know, human zeal for my sake. இந்த வாலிப பிராயத்திலேயே இப்படிப்பட்டதான மனுஷிகமான வைராக்கியங்கள் கடிந்து கொள்ளப்பட வேண்டியதான கால சூழ்நிலைகள் இது. These are the times when in young people this kind of human zeal should be rebuked. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கடிந்து கொள்ளப்பட்டார் என்றால் 70 எல்டர்ஸ் மத்தியில் அவர் பப்ளிக்காக கடிந்து கொள்ளப்பட்டார். The situation in which Joshua was rebuked was in front of all the 70 elders he was rebuked. கொஞ்சம் கூட அவர் வந்து அதை நல்ல ஸ்பிரிட்ல ஒரு நல்ல தாழ்மையாக எடுத்துக்கொண்டார். He took that, you know, with a good spirit, matra a humble spirit. மற்ற எல்டர்ஸ் எல்லாம் குறித்து நான் பின்னால நான் வாசிக்கல. We don't read about the other elders, 70 elders. We don't read about them later on. நல்ல ஸ்பிரிட்ல எடுத்து கொண்டவர். He had taken this rebuke in a good spirit. என்ன நீதிமான் என்ன தயவாய் குட்டி என்ன கடிந்து கொள்ளட்டும் என்று எடுத்து கொண்டவர். We can he had said that let the righteous man give me a knock on my head and that will be good for me. அது அவருடைய தலைக்கு அபிஷேகமா இருந்தது. It will be like an anointing on my head. ஆம்பிரியமானவர்களே, திருச்சபையில் நாம் இப்படிப்பட்ட கடிந்து உள்ளுதல்களை நாம் அபிஷேகமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. We have to take this kind of rebuking as anointing on our head. இந்த நாட்களில் கடிந்து கொள்ளும் பொழுது இடரல் அடைந்து திருச்சபை விட்டு வெளியேறுகிறதான கடைசி நாட்களாக இருக்கிறது. These are the last days when people get offended and leave the church when they are rebuked. நாம் யாரிடத்தில் போவோம்? To whom shall we go? ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வசனங்கள் உம்மிடத்தில் உண்டுதான் என்றதான அந்த பீட்டருடைய ஸ்பிரிட் இந்த நாட்டில் நமக்கு தேவையா இருக்கிறது. We need the spirit which was in Peter who said you have the words of life, to whom shall we go? பீட்டருக்கு வேற ஒரு சர்ச், ஜீசஸ் சர்ச் தவிர வேற ஒரு சர்ச் அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் Peter did not know any other church other than the church of Jesus. ஆனால் இந்த நாட்கள்ல அவர்களுக்கு மெய்யான தேவன் வாசம் பண்ணுகிறதான திருச்சபையை தவிர நம்ம மத்தியில் இருக்கிறவர்களுக்கு இன்னும் எவ்வளவு சர்ச்சஸ் தெரிகிறது. Other than the living God living in our midst in the church, there are people who can see so many other churches. எனக்கு இதான் சர்ச்சா, இதெல்லாம் வேற சர்ச் இல்லையாங்கறாங்க. People they tell us, is this the only church? Don't we have other churches? இந்த சர்ச் வழியா தான் மேல ராஜ்யத்துக்கு போக முடியுமா? எவ்வளவு 1008 சர்ச்சஸ் இருக்குங்கறாங்க. They say that can we go to heaven only through this church? Aren't there 1000 other churches? காரணம் அவர்கள் இடரல் அடைகிறதுனுடைய விளைவு. The reason is that they have been offended. அவர்கள் இடரல் அடைந்து வெளியில போயிட்டாங்க. They have stumbled and they have left. பல வருஷங்கள் கழிச்சு திரும்பி வர்றாங்க. And they come back, return after many years. அவருடைய பிள்ளைகள் உலகத்துக்குள்ள இருக்கிறார்கள். Their children are in the world. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி 10 வருடம் 15 வருடங்கள் கழித்து திரும்பி வரும் பொழுது அவருடைய பிள்ளைகள் உலகத்துக்குள் செல்கிறார்கள். 10 15 years later they are broken, they repent, they mourn and they come into the church, but their children are in the world. Na visarikkum bodhu brother pillaigal enga irukkirargal endru visarikkum bodhu, when I inquire where are your children, pillaigal indha sunali ipdi ipdi illam thavara poitaanga brother nu solittu avargal kannir vidugirargal. They weep saying that our children have, you know, done these wrong things and they have got caught in these kind of situations and they weep. Aam priyamanavargale,
கடைசி நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்காவது நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய சந்ததிக்காவது நாம் மனத்தாழ்மையாய் ஆண்டவரே இந்த கடிந்து கொள்ளுதல் எனக்கு தேவை ஆண்டவரே நான் நல்ல ஸ்பிரிட்ல எடுத்துக்கிறேன் சொல்லி நாம் தரித்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. It is so important, brothers and sisters, to say that we'll take this rebuke and remain in the church at least for the sake of our children, the next generation. நாம் யோசுவாவினிடத்தில் இப்படிப்பட்டதான காரியத்தை யோசுவாவினிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். We can learn, we have learned this, you know, the thing from Joshua. ஒரு காரியம் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில அவர் மோசையினால் கொட்டப்பட்டாருன்னு தெரியல. This one instance is recorded of how, you know, Moses rebuked Joshua. We don't know many other situations which are not recorded here. நாம் என்னாகமம் 27 ஆம் வசனத்தில் கூட நாம் 27 ஆம் அதிகாரத்தில் நாம் மோசே குறித்து நாம் வாசிக்கிறோம். We read Numbers chapter 27. 27 ஆம் அதிகாரம். Chapter 27. அவருடைய தாழ்மை குறித்து நாம் வாசிக்கிறோம். We can read about his humility. மோசே கர்த்தரிடத்தில் சென்று கிட்டத்தட்ட மோசேக்கு 120 வயதாகிறது. Now it's almost 120 years old. Moses is 120 years old. நாம் இங்கே 16 வசனம் 17 வசனம் வாசிப்போம். We read in 16 and 17. Oh Jehovah, the God of the spirits of all mankind, before I am taken away, please appoint a new leader for the people, a man who will lead them into battle and care for them, so that the people of the Lord will not be as sheep without a shepherd. 18 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை 20 வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. The Lord replied, go and get Joshua son of Nun who has the spirit in him and publicly, in verse 20, publicly give him your authority so that all the people of Israel will obey him. 40 ஆண்டுகளாய் தேவனுடைய கண்கள் அவனை பார்த்து கொண்டே இருந்தது. For 40 years the eyes of the Lord watched Joshua. தேவனே சொல்கிற வார்த்தை, உன்னுடைய கணத்தை உன்னுடைய அதிகாரத்தை அவனுக்கு கொஞ்சம் கொடு. And the words of the Lord himself to say, publicly give him some of your authority. அவனுடைய தாழ்மை மாத்திரம், தாழ்மை இல்லாத இருக்கிற ஒரு புருஷனானால் தேவன் நிச்சயமா இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்க முடியாது. If Joshua had not had that humility, the Lord would not have spoken these words. 40 ஆண்டு கால அந்த வனாந்தரத்தில் அவனுடைய ஸ்பிரிட்ல என்ன இருந்திருக்காதுன்னா, நான் தான் ஒரு செகண்ட் லீடா இருக்க போறேங்கிறதான சிந்தை இல்லாத இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். For 40 years in the wilderness, Joshua was a person who had no thought in himself that I am going to be the next leader. பயந்திருந்த ஒரு மனுஷன், அந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது பயந்திருந்து பயப்படாதே என்று சொல்லி தேவன் அவனோடு பேச வேண்டியதா இருந்தது. He was a person who was very much afraid to take that responsibility. And so God had to keep on telling him, don't be afraid, fear not, don't be afraid. இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை தேவன் 40 ஆண்டு காலமாய் யோசுவாவினிடத்தில் தேவன் கண்டார். For 40 years God had seen this humility in Joshua. நான் யோசுவாவினிடத்தில் அவனுடைய விசுவாசத்தை குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to show the faith that was in Joshua. என்னாகும் புத்தகம் 13 அதிகாரம். Numbers 13. 13 அதிகாரத்தில் அவர்கள் கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்தபொழுது 10 மனுஷர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார் என்று வாசிக்கிறோம். We read that when they had gone into the land of Canaan to spy it out, there were 10 people who spread a bad report. 33 வசனத்தினுடைய பிற்பகுதியில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். So the majority report of the spies was negative. ஒரு 10 பேருடைய துர்ச்செய்தி லட்சக்கணக்கான புருஷர்களை வனாந்திரத்தில் அவர்களை மடிய வைத்தது. Just the negative report of the 10 people made lakhs of people to be destroyed or fall away in the wilderness. இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. That is how what is happening in among the Christians also today, beloved. அதை நம்பு, அந்த துர்ச்செய்தியை நம்புகிறதுக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். There are so many people, Christians, ready to believe that bad report. தங்களுடைய செவிகள் செவித்துணர்வுள்ளவர்களாகி தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ப போதகளை தெரிந்து கொள்கிற ஒரு காலமாய் இருக்கிறது. These are the days when people have become dull of hearing, but they want to, their ears are itching to hear some, you know, the wrong doctrines. சத்தியத்துக்கு செவியை விளக்க கூடியதான கடைசி நாட்களாய் இருக்கிறது. There are people who have got ears which they want to stop listening to the right doctrines. அப்படிப்பட்டதான இந்த லட்சக்கணக்கான புருஷர்களில் ரெண்டு புருஷர்கள் யோசுவா காலேபை எழும்பி நின்றார்கள். In among these lakhs of people there were two, Joshua and Caleb, who stood out. அவர்களுக்கு இருந்ததான விசுவாசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார்.
They had this faith that God is pleased with us. அவர்களை காத்த நிழல் விலகி விட்டது. The protection which God had on those people has been removed. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. நாம் ராட்சசர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't have to look at the giants. நாம் உடனடியாக அதை ஜெயித்துக் கொள்ளலாம். We can immediately conquer them. நாம் நம்மை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't have to look at ourselves. நாம் ராட்சசர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't have to look at the giants. தேவன் பெரியவரா இருக்கிறார். God is big and he is great. ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறார். And the Lord is pleased to give us the kingdom. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளார் தீர்த்து விட்டார். God condemned the sin in when Jesus Christ died on the cross. தன்னுடைய மாம்சத்தில் பாவம் ஆக்கினைக்குள்ளார் தீர்க்கப்பட்டாயிற்று. In the flesh of Jesus Christ the sin was condemned. சாத்தான் இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையில் அவன் தோற்கடிக்கப்பட்டான். And Satan has been defeated on the cross by Jesus Christ. உலகம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. The world has been overcome. இந்த விசுவாசம் ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். And Father is delighted to give us the kingdom. அம்பிரியமானவர்களே இப்படிப்பட்ட விசுவாசத்தை பழைய உடன்படிக்கையில் யோசுவா கொண்டிருந்தான். This kind of a faith in the under the old covenant Joshua had. புதிய உடன்படிக்கையில் அடுத்த தலைமுறையிலாகிய நாம் இந்த விசுவாசத்தை நாம் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. In the new testament in the new covenant the new generation next generation we need to have that faith. உலகம் முழுவதும் நீ கிறிஸ்தவத்தில் பாவத்தின் மேல் வெற்றி என்பதை அறிதான ஒரு விஷயமா இருக்கிறது. There is, it's so difficult to find anyone talking about victory over sin in this Christendom. ஆனால் நாம் அதை பறைசாற்றுகிறோம். But we boldly proclaim that. நாம் பறைசாற்றுகிறோம். We boldly proclaim that. முன்னே நடக்கிறதான முன்னோடிகளை நாம் பார்க்கிறோம். We see the examples going ahead of us. அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நாம் அந்த விசுவாசத்தை நாம் கொண்டு நாம் இந்த விசுவாசத்தை நாம் பறைசாற்றுகிறோம். Because of that faith that we have, we boldly proclaim. தேவன் அவனுடைய விசுவாசத்தை மோசேயினுடைய யோசுவாவினுடைய விசுவாசத்தை தேவன் கண்டார். God saw the faith that was in Joshua. அம்பிரியமானவர்களே அதுவே தேவனுக்கு பிரியமா இருந்தது. And that was you know that was something which God delighted in. இவ்ளோ பெரிதான ஜனங்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசம் அவன் என்னை பார்த்து என்ன விசுவாசித்திருக்கிற மனுஷன் இவன் மாத்திரமே அடுத்த தலைமுறையினர் ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறதான விசுவாசத்தை தேவன் யோசுவாவினிடத்தில் கண்டார். God saw the faith that was in Joshua and it pleased him so much and said that this is the person who is going to lead the next generation. அம்பிரியமானவர்களே இந்த விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. Yes beloved we need this kind of faith. நம் யோசுவாவினுடைய இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to show one more thing about Joshua. யோசுவாவினுடைய டிவோஷனை நான் காண்பிக்க விரும்புகிறேன். The devotion which Joshua had. அவருடைய faithfulness. His faithfulness. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in Exodus 24. யாத்ராகம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் 24 இங்கே மோசே ஆண்டவர் மலைக்கு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் verse 12 வாசிப்போம் and the lord said to moses come up to me into the mountain and remain until i give you the laws and commandments i have written on the tablets of stone so that you can teach the people from them so moses and joshua his assistant went up into the mountain of god nam 2nd vasanathil vasikkrom mose mathram karathiridathil samivithu varalam janangal varakudadu endru solugiradhai vasikkrom we read in a place that you know only moses may come near to god but the people need not may not come near to god anal 13th vasanathil mose thannudaiya ooliyakaranaagi joshua vude elundu ponan but we read in verse 13 that moses and joshua his assistant they went up into the mountain of god nam ange 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான் In verse 18 we read and Moses disappeared into the cloud covered mountain top and was there for 40 days and 40 nights 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் மோசே மலையின் மேல் ஏறின பொழுது ஒரு மேகம் மலையை மூடிற்று Then in verse 15 we read then Moses went up the mountain and disappeared into the cloud at the top அருமையானவர்களே இந்த காட்சியை கொஞ்சம் தியானித்தல் நலமா இருக்கும் Beloved it will be good to meditate on this picture Mose malayinude and sigarathirkul ulle or megham maraithu ulle chendu vittar Moses has just gone to the top and this cloud had covered him and he disappeared from the ice anal Joshua avarudan kuda malaiku avaru mele chelugirar here Joshua also goes up with Moses up to the hill nam inge 14th vasanathil sila mooppargalai Mose koopittu நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி ஒரு மட்டும் நீங்கள் எங்களுக்கு எங்களுக்காக காத்திருங்கள் ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாயிருந்தால் அவரிடத்தில் போங்கள் என்று வாசிக்கிறோம் We read in verse 14 how Moses told the elders
stay here and wait for us until we come back. If there are any problems while I'm gone, consult with Aaron and Hur. இப்பொழுது யோசுவா எங்கிருந்திருப்பார்? Where would Joshua have been now? அவர் கீழே பாளையத்திலும் இல்லை. He was not below in the camp. தேவனுடைய சன்னிதானத்தில் மோசஸ் மாத்திரம்தான் உள்ளே பிரவேசித்திருக்க முடியும். And in the presence of God, only Moses entered. அவர் அங்கேயும் இல்லை, கீழே இல்லை, இடையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும். He was neither at the top nor in the camp. He was somewhere in between. 40 நாட்கள். 40 days. சாப்பாடு கிடையாது. No food. உண்மையான உண்மை உள்ள ஒரு பணிவிடைக்காரன் என்றால் யோசுவா ஒரு உண்மை உள்ள ஒரு பணிவிடைக்காரன். If there was a true servant, Joshua was that true servant. நான் போயிட்டு 40 நாள் கழிச்சு வருவேன் மோசே சொல்லல. Moses did not tell him that I am going now for 40 days and I'll be back after 40 days. நீ எனக்காக காத்திரு, நான் போயிட்டு ஆண்டவர் இடத்துல பேசிட்டு கற்பனையில வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். He just told that I am just going to meet God, receive the stone tablets of commandments and I'll come back. ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாட்கள், 40 நாட்கள். 1 day, 2 days, 3 days, 40 days. கீழே உள்ள ஜனங்களுக்கு என்னவாயிடுச்சு என்றால் ஆரோன் இடத்திலும் ஓரிடத்திலும் ஜனங்கள் போய் மேலே சென்ற யோசுவா மோசஸ்க்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியல, நாங்கள் உடனடியாக ஒரு விக்கிரகத்தை செய்யணும்னு சொல்லிட்டு கீழே விக்கிரகத்தை செஞ்சிட்டாங்க. The people who are in the camp, they said, we don't know what happened to Moses who went up in the mountain. Now we need gods to lead us and they made idols to lead them. ஜனங்கள் சந்தேகித்தார்கள். தாமதமானதுக்கு பிறகு அவர்கள் அவிசுவாசம் அடைந்தார்கள். When they waited and they, Moses did not come back, they lost their patience and then they said, we'll have to make gods. Joshua devan kavanithukondirundar. But God was watching Joshua. Avanudaiya unmai thanathai devan kavanithukondirundar. And God watched that loyalty and that faithfulness of Joshua. Enna nadandhathu Moses inna ithan naalaachi varaliye appdin solittu konjam kuda or sandeyapadala. He never had a doubt that no, Moses had told that he'll come back. Why is it he has not come back till now? 10 naatkal aanal seri 20 naatkal aanal evlo naatkal aanalum seri enoda leader vandadukapram dhaan naan sendu irangi varuven appdinu vandar. He was determined that how many ever days it may be, 10 20 30 40, when my leader returns I will go down. And the naatkal or enna seidhu kondirundhar, you know what would he have been doing at that time? Andavare, Lord, andavanaiye Moses enidathil pesugira kartar indha naatkalle neenga ennodi pesunga naan umoda naan worship pandren solla andha naatkalai அவர் தேவனோடு கூட வர்ஷிப் பண்ற டைம் அவர் எடுத்துக்கொண்டார். He took that as a time when he could worship God at that time. Lord, if you're going to speak to Moses, speak to me also and I want to worship you. மோசேயோடு தேவன் உறவாடினார் என்றால் அந்த மேகத்துக்கு இந்த சைடுல யோசுவா தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார். If God had fellowship with Moses on that side of the cloud, in this side of the cloud, Joshua was having fellowship with God. இவைகளை தேவனுடைய கண்கள் நோக்கி கொண்டே இருந்தது. And God's eyes was looking at this. அருமையானவர்களே, beloved, இப்படிப்பட்ட தேவ பிரியர்களை தேவன் கண் நோக்கி கொண்டிருக்கிறார். These kind of people who are pleasing God, God's eyes are looking for them. கடைசி நாட்களில் பண பிரியர்களும் சுகபோக பிரியர்களும் இருந்ததான அந்த நாட்களில் தேவ பிரியர்களை தேவன் தேடி கொண்டிருக்கிறார். In the last days when people are running after money and after pleasure, God is looking for those who will run after him in these days. அந்த நாட்கள் தேவன் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு தேவனுடைய சன்னிதானத்தில் அவரும் உறவு கொண்டிருந்தார். And Joshua also was in the presence of God and asking God to talk to him. பின் நாட்களில் நாம் வாசிக்கிறோம், 32 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். We read in chapter 32 in the later days. அவருக்கு கீழே என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. We don't know what happened to him at that time. 32 அதிகாரத்தில் ஐக்கியம். There was this fellowship which was there with God for 40 days. பின்னால அடுத்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 33 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We read in the next chapter, verse chapter 33. ஜனங்கள் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்ததன் நிமித்தமாய் கூடாரத்தை பெயர்த்து தேவன் பாளையத்துக்கு புறம்பே போட சொல்லும்படிக்கு நாம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 7 that Moses erected the sacred tent far outside the camp. That is what God had told him to do. கர்த்தரை தேடுகிற யாவரும்
அவர்கள் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். And whoever wanted to inquire of God would go up to that place, to that tabernacle. மோசே அடிக்கடி அந்த கூடாரத்துக்கு ஒரு போக்குவரத்துமாய் அவர் இருந்தார். And Moses was, you know, frequently going to that tabernacle and coming back. ஒரு நாள் நம்ம வாசிக்கிறோம், 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில். In verse 9 we read it about how one day he entered the tabernacle. 11வது வசனத்தில் மோசேயுடன் ஒரு சிநேகிதனோடு கர்த்தர் பேசுவது போல பேசிக்கொண்டிருக்கிறார். And we read here that in verse 11 how Moses spoke, I mean how God spoke to Moses face to face as a man speak to his friend. யோசுவா பணிவிடைக்காரனாய் இருந்தவன் மோசேயுடைய கூட சென்றான். And Joshua, who was the assistant for Moses, he went along with Moses. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணிக்கு மோசஸ் திரும்பி தன்னுடைய பாளையத்துக்கு திரும்பி இருப்பார். Maybe around 10 he would have returned, Moses would have returned back to the camp. ஆனால் யோசுவா, but Joshua, அவருடைய டிவோஷனை குறித்து நாம் இங்க வாசிக்கிறோம். We can read about the devotion here. அந்த பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் என்று வாசிக்கிறோம். It says here that that young man, that servant of Moses, he did not depart from the tabernacle and stayed there. அப்பிரியமானவர்களே, that is what, beloved, in the devotion மாத்திரமே யோசுவாவை தனித்து பிரித்திருந்தது. This is the one devotion which separated him from the others. தேவன் அவனுடைய அந்தரங்கத்தை பார்த்து கொண்டிருந்தவர். And God was watching his hidden portion, hidden part. இந்த யாத்ராகம புத்தகத்திலும் எண்ணாகமத்திலும் கர்த்தர் யோசுவாவுடன் பேசினார் என்று நாம் வாசிக்கிறது இல்ல. We don't read in Exodus or in Numbers that God spoke to Joshua. யோசுவாவுடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறதே, தேவன் பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். We read in the book of Joshua how God spoke to Joshua. அவருடைய அங்கலாய்ப்பு, you know, the longing, the burden of God's heart. தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள போணும். The burden that I should go into God's presence. அவருடைய சத்தத்தை கேட்கணும். And I should listen to his voice. மோசேயுடைய பேசின கர்த்தர் என்னோடு நீங்க பேசணும். Lord God, who spoke to Moses, you should speak to me also. ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல நீங்க பேசுறீங்க, என்னோடு நீங்க பேசுங்க. You spoke to Moses like you spoke to a friend, in the same manner speak to me. உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். Lord, I want to listen to your voice. உம்முடைய முகத்தை நான் தரிசிக்கணும். I want to, you know, see your face. இப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை விருப்பம் அந்த வாலிபனாகிய அந்த சர்வன்ட் ஆகிய யோசுவாவினிடத்தில் தேவன் பார்த்தார். This kind of a strong desire, a longing God saw in that young man, servant Joshua. இது ஒன்றே அவனை பின்னாட்களில் ஒரு அடுத்த லீடராக கொண்டு போய் நிப்பாட்டியது. And this one thing, you know, took him into the next generation as a leader for the next generation. அம்பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் தேவனோடு கூட இருக்கிறதான அந்த டிவோஷன் ஸ்பிரிட் நம்மளை விட்டு திருடப்படுகிறதான ஒரு காலம். These are the last days where the spirit of devotion will be slowly stolen away from us. தேவனுடைய சமூகத்திற்கு செல்லக்கூடாத படிக்கு, அவருடைய பாதத்தில் அமரக்கூடாத படிக்கு ஆயிரத்தெட்டு காரியங்கள் நம்மளுடைய காலை காரியங்களை குலைக்கிறதான திருடுகிறதான நேரங்கள். This is that these are the days when we'll be prevented by, from seeking his face, from, you know, sitting at his feet, and so many things will distract us and lead us away from that place. ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் என்ன செஞ்சிருந்திருப்பார்? What would he have done in that tabernacle? சத்தத்தை கேட்கவும் முடியாது. He can't listen to the voice. தேவனை தரிசிக்கவும் முடியாது. He can't see the face. சும்மா உட்கார்ந்துட்டே இருந்திருப்பார். He would have just sat there in the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாது இருந்தான். He did not depart from the tabernacle. அப்பிரியமானவர், இது நம்முடைய அனுபவங்களா இருக்க வேண்டும் கடைசி நாட்களில். These are the experiences which we should go through in these last days. சில சமயங்களில் நாம் தேவனுடைய சன்னிதானத்துக்குள் நாம் இப்படி செல்ல வேண்டியதா இருக்கிறது. For sometimes we may have to go into the presence of God like this. மரியாள் தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து உட்கார்ந்தது போல நாம் உட்கார வேண்டியதா இருக்கிறது. Like Mary, she sat at the feet of Jesus Christ, we may have to sit at his feet. சில சமயங்களில் ஆண்டவர் இப்படி தேவ ஆவியானவருடைய பாரம் நமக்கு இப்படி இருக்கும், அப்படி இருக்கணும், அப்படி. Sometimes the burden of the Holy Spirit for us must be like this. சில சமயங்களில் தேவனுடைய சன்னிதானத்துக்கு நான் இப்படி செல்வது உண்டு. Sometimes I go into the presence of God. சில ஸ்தோத்திர பாடல்கள் கையில் சில புக் எடுத்துக்க வேண்டியது. I take some books of, you know, with hymns of praise. தேவனுடைய ஒரு நான்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதான ஒரு பாரம், தேவனை புகழணும் பாடணும் அப்படிங்கறதான், வேற ஒண்ணும் இல்ல. There is just this longing in my heart that I should praise God, I should sing songs of, you know, worship for him. ஒரு ஐந்து பாடல பாடிட்டு after 5 songs அந்த இருதயத்தினுடைய பாரத்தை அவர் பாடி பகிழ்ந்து கழிந்து கூர்ந்துட்டு முடிச்சுட்டு உடனே வெளியில வந்துட வேண்டியது. After we sing these songs, the burden is, you know, kept down and then we walk out.
சில சமயங்களில் தேவனுடைய சன்னிதானத்திற்குள் செல்ல வேண்டியதா இருக்கும். Sometimes we need to go into the presence of God. ஆவியானவர் நம்மளை உந்தி தள்ளுவார். And the Holy Spirit will push us forward. அங்க பாட்டும் கிடையாது. There's no song. அங்க ஒரு ஜெபமும் கிடையாது. There's no prayer. அங்க விண்ணப்பமும் கிடையாது. There's no nothing to intercede. ஆவியானவர் கேக்குறார், "என்ன எதுக்காக இந்த சூழ்நிலைக்கு நீ வந்திருக்க?" And the Holy Spirit asks me, "Why have you come into this kind of a place?" அன்றோடு சொல்ல வேண்டியதா இருக்கு. And to tell the Lord like this. ஆண்டவரே, உம்மை பார்க்க வந்திருக்கேன். I've just come to see you, Lord. உம்முடைய முகத்தை தரிசிக்க வந்திருக்கேன். I've come to see your face. ஏதாவது விண்ணப்பங்கள்? Anything you want to ask of me? அதெல்லாம் விண்ணப்பங்கள்லாம் இல்ல. No, no, nothing that I have to ask of you. ஏதாவது உன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணுமா? Do you want to pray for your wife, children? இல்ல ஆண்டவரே. No, 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 Lord. உன்னுடைய சர்ச்சுக்காக ஏதாவது ஜெபம் பண்ணணுமா? Do you want to pray for your church? இல்ல அதுக்காகவும் இல்ல. No, not for that. அப்புறம் பாட்டு பாடுறதுக்கு வந்தியா? Have you come for singing songs? அதுக்கும் இல்ல ஆண்டவரே. No, not for that also. அப்புறம் என்னதுக்கு தான் வந்தே? Why have you come? சும்மா பாக்குறதுக்காக வந்திருக்கேன். Just I've come to see you. சரி, எவ்வளவு நேரம் தான் பாப்பேன்? How long will you see my face? பாரம் இருக்கிற வரைக்கும் பாப்பேன். As long as I have that longing in my heart, I will see you. உம்முடைய சிலுவையை நான் தியானிப்பேன். I want to meditate on your cross. பார்த்துட்டேன். I've seen. திருப்தி ஆயிட்டேன். I have now satisfied. ஆண்டவரே, நான் போயிட்டேன். Now I'm leaving. பிரியமான உள்ளே, சில சூழ்நிலைகளில் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் பேச்சு இல்ல, எதுவுமே கிடையாது, பாட்டு இல்ல, எதுவுமே இல்ல. Sometimes brothers, when we go into the presence of God, there's no speech, there's no song, nothing. In the spirit Joshua nadathil naan kattukondad. This is the spirit which I learned from Joshua. Moses nadathil pesana Joshua nadathil nu pesa aarambikkala. The God who spoke to Moses had not yet started speaking to Joshua. And aasarippu koodarathukku veliyile irundukittu indha kaaryangala apdiye pramithu paathukittu irundar. Just he looked outside at the tabernacle and he was wondering because of that, you know, tabernacle. 40 naatkal Moseyude sigarathil malayil uchiyil irundhukkumbodhu indha kaaryatha senjikittirundar. Even when on the mountain top for 40 days when Moses had disappeared into the cloud, that time also Joshua did the same thing. Priyamanavargale, indha nesa thalalal nam patri pidikapiduvom. Beloved, let us be caught by these flames of love. Ippidipatta viswasathinal nam patri pidikapiduvom. Let us be gripped by this kind of faith. இப்படிப்பட்ட தாழ்மையினால் நாம் பற்றி பிடிக்கப்படுவோம். Let us be gripped by this kind of humility. அவனுடைய விசுவாசத்திற்காக அவன் கல்லெறிவதற்காக முனைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். We read that, you know, because of his faith they wanted to cast stones at him. அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தமாய் ஜனங்கள் பாளையத்தில் உள்ளவர்கள் கல்லெறியும்படிக்கு யோசுவாவினிடத்தில் மேல், காலேவின் மேல் கல்லெறியும்படிக்கு பாய்ந்தார்கள். There were people in the camp who wanted to throw stones at Joshua and Caleb and kill them. அம்பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட இந்த மகிமையான இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமைக்காய், for this glory of this gospel which we have heard, நம் பலர் பலவிதமாய் நம்ம பேசட்டும். Let many people speak in many different ways about us. நம்மை கல்லறியட்டும். Let them throw stones at us. நாம் தேவனுடைய அந்த மகிமையான இந்த ஃபுல் காஸ்பலை நாம் பறைசாற்றும் முடிக்க நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். We have to have faith to proclaim, boldly proclaim the full gospel. இன்னும் அநேக ஆண்டுகளுக்கு நாம் இந்த விசுவாசத்தை கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். We have to take this faith for many more years. எந்த ஜெயம் கிடைத்தாலும், ஆண்டவரே, அது உம்முடைய கோலினால், இந்த வெற்றி உம்முடைய வல்லமையினால் எனக்கு இந்த ஜெயம் என்று நாம் சொல்லி தாழ்மையில் தரித்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Any victory that we get, we have to say that it's because of the rod of God, the spirit of God, that is why we have got this victory. We have to humble ourselves. அம்பிரியமானவர்களே, இந்த தாழ்மையிலும் இந்த விசுவாசத்திலும் இந்த நேச தழலிலும் நாம் தரித்திருந்து இந்த மகிமையான சுவிசேஷத்தை நாம் கொண்டு செல்வோம். Let us remain in that humility, in that faith and that flame of love which has gripped us, and let us walk with that, boldly proclaiming the gospel. கர்த்தருக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். I want to thank God. Amen. Let me read a verse from Psalm 27. I praise the Lord for all that we have heard, and I hope you would also give thanks. David was a man after God's own heart, and he faced many enemies, and all those enemies that he faced were part of his training. I have sometimes asked people this question: tell me the names of the first 3 kings of Israel. You know the answer: Saul, David, Solomon. Out of the 3, who ended up in a bad way? Saul and Solomon. David, he was not perfect, you know that.
he slipped up and but he ended in a good way. And even Jesus, when he came to earth, calls himself the Son of David. What an amazing thing for the Son of God to take the name of David. He wouldn't say Son of Saul or Solomon. Not even Son of Abraham, Isaac and Jacob, but Son of David. There was a reason. See, Saul came from a very rich family who had servants. And he grew up like that and he became a king, straight from a rich home to the throne. The same with Solomon, grew up in the palace, straight from the palace to the luxury of the palace to the throne. David was different. That's the reason why David endured till the end. He had a very rough time before he became king. He went through, you know, first of all, he was despised by his father. When Samuel came to say, one of your sons has got to be the king, call your sons. David's father called all his sons except David, who was the youngest. Say, it can't be him. He's always strumming his guitar and out there singing songs. How can he be the king? Little did that father know the devotion of that young man's heart, which God was watching while he was sitting looking after the sheep. He was singing those songs of worship. And so he went through many enemies. Saul tried to kill him. He had to run for his life. At least for 10 years. I think he must have been around 18 or 20 when he killed Goliath. But he was 30 when he became king. And all those 10 or 12 years he was running for his life. And sometimes not enough to eat and struggle. That's why he became a good king in spite of his failure. Because God had succeeded in breaking that man. And here he says in Psalm 27, the Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is the defense of my life, whom shall I dread? We shall need these verses, brothers and sisters, in the days to come in India. We're not going to face easy days in this country, Christians especially. Learn to say words like this, the Lord is my light, whom shall I fear? The Lord is the defense of my life, whom shall I dread? When evildoers came upon me to devour my flesh, my adversaries and my enemies, they stumbled and fell. And even if a host of enemies encamp around me, I will not fear. Even if war rises up against me, I shall be confident in this, because there is only one thing I desire. I don't desire to be king. I don't desire to be an elder. I don't desire even to live. If these enemies kill me, that's fine. I will only seek one thing from my Lord, and that is that I may dwell in the house of the Lord all the days of my life. And like we heard, not to ask Him for anything, not to tell Him anything, just to sit and behold the beauty of the Lord and meditate in His temple. How many of you know how to do that? We need a generation growing up who knows how to sit in the presence of the Lord, asking for nothing, saying nothing, just saying, Lord, let me see Your beauty. Let me see Your glory. Moses had that desire. Lord, show me Your glory. And God said, you can't see My glory and live, but I'll show you a small portion of it. The greatest men whom God has used
in church history are those who have had a longing to see the glory of God, and when they see the glory of God, they see their own need, like Isaiah. One day he saw the glory of God and he was never the same after that, because he saw what he was. And I believe that is why even a man like Paul, on one hand he could say, like he said in Acts 23 verse 1, all my life I have lived with a good conscience. What does that mean? I've never taken the Lord's name in vain. I've never worshipped idols. I've honored my father and mother. I have never committed adultery. I've never murdered anybody. I've never stolen. I've never borne false witness in court against anyone. I've kept the Sabbath faithfully. And then one day I found Christ and found all that was rubbish, that I could glory in that. I found the righteousness of Jesus. And I'm justified. God looks at me as I've never sinned in my life. And that same man, in the same breath, would say, Christ Jesus came into the world to save sinners, of whom I am number one. Have you ever thought how that could be? On one hand, he has lived such an upright life, and at the same time, he thinks he's the greatest sinner on the earth. That is the mark of a genuine man of God. He lives in with a clear conscience, but he feels he's the greatest sinner on earth, because he lives in God's presence. And therefore he is quick to humble himself. I want to ask all of you, many of you are senior brothers in the church. Do you ever apologize to anybody for something wrong that you did? Just use your mind a little bit right now. Think of the last time when you went to somebody and said, "Brother, I'm sorry, I was wrong. Please forgive me." I want you to be honest. Some of you are elders and you can't remember when you ever said that to anyone. Be honest before God. You can be satisfied with your ministry. Oh, God is blessing me. God is using me to help so many people in the church in so many ways. Maybe God is helping you in your church to advise the brothers and encourage them and preach sermons that will challenge them and exhort them. And many of you elders are even in your churches conducting marriages and establishing happy homes. Wonderful. Sharing God's word. And we have distribution of articles now in Tamil, Malayalam, everything. Wonderful. And you're doing so many ministries. Great. But let me ask you, when was the last time you went to somebody and said, "Brother, I'm sorry, I was wrong. I made a mistake. Please forgive me"? If you're honest, I think some of you will have to say, "I don't remember that I ever said that. I can't remember in the last 10 years I ever said that." Oh, then you must have become perfect 10 years ago. I'll tell you, my dear brothers, the reason why there is not more freshness and anointing in our CFC pulpits is because we are not sitting in the presence of God. Like David did. We're not seeing His glory. We're not being humbled by the sight of our own sin. Paul was the holiest man that was living on earth at that time, and yet he felt he was the greatest sinner. How do these things go together? They do go together. The holiest man on earth is usually the one who feels he's the greatest sinner on earth, because he lives in God's presence.
If he does not live in God's presence, he may be living a very holy life. There are many brothers who live a very good life. They don't violate the law. They do so many good things. They are so active in God's work, and they are elders also, and they are serving and serving and serving and sacrificing and all that, but they never apologize to anyone because there's no sense that I've ever done anything wrong. Something is wrong. Is it really true that you have lived your life for so many years without ever hurting anybody, without ever stamping on somebody's feet? You may say, I have apologized to my wife. That is not a great thing. You apologize to your wife because it's a selfish desire. You want peace in the home. All husbands will apologize to their wives because they want peace in the home. Otherwise, life is miserable at home. I'm not asking about your wife. I'm asking if you have apologized to another brother. Have you apologized to an elder brother or a younger brother anytime? It's really true. I'm speaking. If the Lord speaks to your heart, take it seriously, brother. You may be a very senior brother, but there's something you have missed out completely in your life, despite all the wonderful ministry God has given you. I'm not denying it. Maybe hundreds of people are being blessed through you, but something is missing in your life, and you will discover it when you stand at the judgment seat of Christ, that it is not your ministry God looks at, but your life. Martha was active and she was doing so much for the Lord, and so may you and I. But Jesus said, Martha, you're worried about many things. Look at Mary. She's just sitting at my feet, looking at me. One of my favorite hymns is, Father of Jesus, love's reward, what rapture will it be? Prostrate before your throne to lie there and gaze and gaze on thee. Not doing any ministry, just gazing. Do you know anything of that in your life? Do you know anything of these words of David? One thing I have desired of the Lord, not ministry, just to sit and just to see you, Lord, just to sit around and look at you, to see your glory. That is a worshiper. Very few people know what it is to worship God. And that is the tragedy of our generation. Jesus said in Matthew 4:10, you shall worship, thou shalt worship, and then thou shalt serve. I have remembered that all my life, that I cannot serve without worshiping. And worshiping is not singing songs in the meeting. People, all of Christendom says, we have praise and worship. There is no worship there. All those songs are praise and thanksgiving. They have not understood what worship is. I've hardly ever, I think A.W. Tozer was perhaps the last man I've read of in the recent days who knew what worship was. Most of the others only talk about it. That man knew God, and that's why his writings have such power even 50 years after he died. Be a worshiper. That's what I would tell you. This is what I've always tell my fellow elders. Be a worshiper. More than preaching and serving, be a worshiper. Live in God's presence. Keep your face in the dust like John at the age of 95. This is my favorite picture of a servant of God. John the Apostle in Revelation 1, flat on his face before God, before Jesus, and it's like a dead man beholding his glory. We need many, many experiences like that. All of you young people, brothers, sisters, I loved such times when I was young. David was a young man. We are, you know, when we think of CFC and the ministry and reaching out and what God has done, these are all secondary.
We must say to the Lord, Lord, ministry is not the main thing for me. I want to be a worshipper first. And if you give me a ministry, so be it. If you give me no ministry, that's also fine. I can sit in your presence and be a worshipper all my life. That's what I'm going to do for all eternity. I'm not going to be preaching in heaven. I'm not going to be planting churches in heaven. I'm not going to be healing the sick or casting out demons in heaven. All that would have finished. But there's something I'll do for all eternity in heaven. It's worship God. And I want to begin to do that here. And let me tell you a little secret. You learn to do that here, and your ministry will be far more effective. To sit in God's presence, and the Lord says, what do you want? And I say, Lord, I want nothing. I just want to sit and look at you. You're precious to me. And you will see your need like Isaiah and say, woe is me. You'll see the people with whom you need to set matters right. I'll never forget an instance. Once I asked a brother about some particular matter, and he gave me a quick answer. Yeah, it was like this. I said, okay, fine. And as I think it was after a Sunday meeting in CFC, and as I was walking back to my home, he came running after me. I said, brother, I'm sorry. I didn't tell you the full truth. This also was there. I praise God for such people who didn't sort of cover it up and say, well, I told him, it's not so serious. A sensitive conscience comes because you live before God's face. This is the reason why there's so much of dryness. You can't make your ministry and fresh by just studying the Bible. The Pharisees did that. You can't make your ministry fresh even by writing so many notes or by speaking for a long time. If you have sat in the presence of God and the beauty of the Lord God has come upon you. It says when Moses came, they could see the glory of God on his face. He didn't even have to say anything. There was the radiance of... That's how it can be, brothers. I have always felt that the power of the Spirit is something which can be manifested even without speaking words. And I've said, Lord, if you really fill me with the Spirit, and I go to some church where nobody knows me, and I sit in the back of the hall while the meeting is going on, and I never say a word, I can change the atmosphere in the meeting just by sitting there. Do you believe that? Do you believe you can do that? I believe it. Imagine if in a church meeting where nobody knew, and in the back of the hall, Jesus Christ came and sat there. Never said a word, just sat there. Don't you think people will sense him? They're not seeing him, they're all facing the front, he's sitting in the back. Don't you think? And before the meeting was finished, he walked off and nobody knew that he was there. Don't you think people will go home and say, hey, there was something special about today's meeting. I can't explain it. There was something special, I can't understand it. It was not in the great preach, there was nothing special about what the preacher preached, but there was a man who lived before God's face, who sat in that meeting. We must have faith. So many people have a longing, oh, I want to get a chance to preach, I want to get a chance to preach, get up and speak. Those who have a great longing to preach usually don't have much to say. Have a longing to live in God's presence, my brother, sister. Some of you sisters, I don't know whether you say, oh, I wish I were a man, I could have been an elder, or I could have got up and preached. Is that what you want? You can bring the presence of God in a meeting by Mary, who sat at the Lord's feet. That was a woman who sat at the Lord's feet and poured out the perfume. And the whole house was filled with the odor of the ointment.
Imagine one woman's presence filled the house with this aroma. It can be like that with you. Seek to be like that. We need men and women in the next generation who live before God's face like that and who bring the aroma of Christ. Haven't you sensed that sometimes? I sometimes sit in an airport and I get a whiff of some perfume. No, there's some lady walking by. Some amazing, I'm quite a distance away, but you get this. Something like that, you know, the aroma of Christ. It's not a physical smell, but there's a sense of God's presence. You know, you can be a man like that when people come and fellowship with you. They've gone away feeling that they've met with God. You're not God, but they met with God because God dwelt in you. My dear brothers and sisters, young brothers and sisters, may this be the passion of your heart. Lord, I want to take the presence of Christ with me wherever I go. That whatever people may say about me, they call me cult leader, heretic, whatever, they'll never forget me. They'll never forget that there was one man who showed something of Jesus to them. In their dying moments, they will remember it, till their dying moments. You can be a man like that. Even if you have no gift of preaching, you can be a woman like that. Seek to dwell in God's presence and be filled with His Spirit, that the aroma of Christ will saturate you like a perfume. Who can stop you from being like that? You don't need any elder brother's influence to put you in the pulpit or any such thing. Let's pray. There are many things God has spoken to us today. Let us absorb them, allow the Holy Spirit to remind us of them at the appropriate season. Thank you, Father. We humble ourselves before you. You're such a wonderful Father. What a wonderful God. We seek to see your glory more and more. Show us thy face, O God, one transient gleam of loveliness divine, and we shall never think or dream of other love except thine. Help us, we pray, each one, in Jesus' name. Amen.